ஹாய் இந்த வீடியோவில் நம்ம கோஆக்சியல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ நார்மலாக நம்ம இஎம்எஃப் எடுத்துகிட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்ம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு க்யூ டிவைடட் பை வி நாட் நமக்கு தெரியும் தெரியும் சார்ஜ் பர் வோல்டேஜ் அப்போ சார்ஜ் க்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் காஸ்லா யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண முடியும் அப்போ கியூ ஈக்குவல் டு டபுள் இன்டெகல் டி டாட் டிஎஸ் தான் நம்மளோட காஸ்லா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி இருக்கு டிங்கிறது நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபிளெக்ஸ் டென்சிட்டி ஸோ எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் டென்சிட்டி ஃபார்ம்லா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இக்குவல் டு எப்சலான் ஓகேயா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஸோ எலக்ட்ரிக் ஃபீல் இன்டென்சிட்டி ஃபார்ம்லா வந்து இன் பொட்டன்ஷியல் பார்த்திங்கன்னா மைனஸ் டெல் வி ஸோ நம்ம வந்து ஒரு வி கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வி கல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேப்லஸ் இக்குவேஷன்ஸ் வந்து எழுத போகிறோம் ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இஎம்எஃப்ல வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் கல்குலேட் பண்ணுறோம் ஸோ குவார்டினேட் சிஸ்டமில் வந்து த்ரீ டைப் ஆஃப் coordinate சிஸ்டம் இருக்கும் ரெக்டாங்குலர் coordinate சிஸ்டம் சிலிண்ட்ரிக்கல் coordinate சிஸ்டம் ஸ்பெரிக்கல் குவாடினேட் சிஸ்டம் நம்ம என்ன coordinate சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை அந்த system சிஸ்டமோட லேப்ளஸ் இக்குவேஷன் எழுதணும் ஸோ எழுதிட்டு ஸோ அந்த லேப்லாப் சுச்சுவேஷனில் வந்து நமக்கு மூணு டேம்ல இருக்கும் எக்ஸ் ஒய் இச ஆக்சிஸில் உள்ள மூணு டேமில் இருக்கும் ஸோ ரெண்டு ஒன்றும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் டேமை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வி வந்து என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும் ஸோ வி கல்குலேட் பண்ணும்போது இன் டேம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம் அதை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஸோ ஏன் வந்து நம்ம வீலேருந்து இப்படி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்மில் கியூ பை வி நாட் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கோஆக்சியல் கெப்பாசிட்டஸ் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு கோஆக்சியல் வந்து கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ஒரு கோஆக்சியல் கன்சிடர் பண்ணுறோன்னா கோஆக்சியல் நமக்கு தெரியும் அவுட்டரில் ஒரு கோர் இருக்கும் இன்சைடில் வந்து நம்மளோட கேபிள் இருக்கும் கரெக்டாக ஸோ அதோட லென் நம்ம எடுத்துக்கிற கோவாக்சியலோட லெந்தை வந்து நான் என்னென்னு எடுக்கிறேன்னா எல்லுன்னு எடுத்துக்கிறேன் டோட்டல் லென்த் ஆஃப் த கோஆக்சியல் அந்த சிலிண்டர் ஸோ கோஆக்சியல் பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து நமக்கு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் ஓகேயா ஸோ இன்னர் கோர் ஒன்று இருக்கும் அவுட்டர் கோர் இருக்கும் கோஆக்செல் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல உள்ள ஒரு கோர் இருக்கும் வெளியில ஒரு கோர் இருக்கும் ஸோ உள்ள இன்னர் கோரோட ரேடியஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ எடுத்துருக்கோம் ஸோ நார்மலாக நமக்கு இன்னர்ல தான் வந்து என்னது வோல்டேஜ் வந்து இருக்கும் கரெக்டாக அப்போ இன்னர் கோரோட வோல்டேஜ் வரைவே வி இக்குவல் டு வி நாட் இது அவுட்டர் கோர் அவுட்டர் கோரோட ரேடியஸை வந்து பின்னு எடுத்துக்கிறோம் அதோட வோல்டேஜ் வந்து ஜீரோ அவுட்டர் கோர்ல நமக்கு வோல்டேஜ் இருக்காது ஓகேயா ஸோ இப்போ இந்த இதில் கோஆக்செல் கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு தெரியும்

ஓகேயா ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ரேடியஸ் தான் நமக்கு இன்னர் கோர் அவுட்டர் கோர் வந்து என்ன ஆகுது வேரி ஆகுது கரெக்டாக ஸோ அப்போ ஃபைவ் அண்ட் வி ஆர் இஸ் இட் அவர் கான்ஸ்டன்ட் அப்போ ஆர் டேம் ரேடியஸ் டேம் மட்டும் வரும் ஒன் பை ஆர் இன்டூ டோ பை டோ ஆர் இன்டூ ஆர் டோ வி பை டோ ஆர் இக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வி ஓகேயா நம்ம ஓல்டேஜ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த வி கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒன் பை ஆர் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன ஆகிடும் ஜீரோ இன்டூ ஒன் பை ஆர் ஜீரோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வரும் ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டோ பை டோனா மீனிங் என்னது நம்ம இந்த பக்கம் போனால் தட் இஸ் இன்டெக்ரல் சிங்கிள் இன்டெக்ரல் ஸோ சிங்கிள் இன்டெகிரல் ஃபார் கான்ஸ்டன்ட் டைமுக்கு நமக்கு என்னது ஏ ஓகேயா ஸோ இந்த டோ பை டோயை ஈக்குவல் டுக்கு இங்கே கொண்டு வரும் அப்போ இன்டெக்ரல் ஆகும் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டுக்கு எடுத்தோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும் தட் இஸ் ஏ இந்த பக்கம் என்ன இருக்கும் ஆர் டோ வி பை ஆர் இருக்கும் ஆரை நம்ம ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம் ஸோ ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ஏ பை ஆருன்னு வரும் சோ திரும்ப இந்த ஒரு டோ பை டோ ஆர இங்க வந்துரும் அகைன் இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு வி கிடைச்சிரும் சோ வி இவள் டு ஒன் பை ஆரோட இன்டெகல் ஃபார்ம்ல என்ன லாகார் ஆர் ஒன் பை ஆர் வந்து பாத்தீங்கன்னா லாகார் ஆர் அப்போ வி ஈகல் டு ஏ இன்டூ லாக் ஆர் ப்ளஸ் இன்டக்ரலோட ஒரு கான்ஸ்டன்ட் இப்போ இதுதான் நம்மளோட வி வேல்யூ ஓகேயா ஸோ வி வேல்யூ கிடச்சிச்சு ஏ இன்டூ லாக் ஆர் ப்ளஸ் பி இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் பவுண்ட்ரி கண்டிஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும் ஸோ பவுண்டரி கண்டிஷன்னா தான் என்னென்னு பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு இன்னர் கோர் இருக்குது அவுட்டர் கோர் இருக்குது இன்னர் கோரோட ரேடியஸ் ஆரோட வேல்யூ ஏ வோல்டேஜோட வேல்யூ வி நாட் ஓகேயா இது பவுண்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு பி விஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது வந்து பவுண்டரி ஒன்னு எடுத்துனா இது வந்து பவுண்ட்ரி டூன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சப்ஸ்டியூட் பவுண்டரி கண்டிஷன் ஒன்னை இந்த தேர்ட் இக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் அப்போது விக்கு என்ன போடணும் வி நாட் போடணும் வி நாட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு லாக் ஆர் ஆரோட வேல்யூ ரேடியஸோட வேல்யூ என்னது ஏ ஸ்மால் ஏ ஏ லாக் ஏ ப்ளஸ் பின்னு வரும் இதோ ஒரு இக்வேஷனாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பவுண்ட்ரி கண்டிஷன் டூவை இந்த இக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணலாம் அப்போ வி இக்குவல் டு ஜீரோ இந்த டைம் ஜீரோ ஏ லாக் ஆருக்கு என்ன போடணும் பி ப்ளஸ் பி கரெக்டாக இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதுலேருந்து பி வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா பி ஈக்குவல் டு ஏ லாக் பின்னு வரும் ஓகேயா ஸோ இப்போ இந்த பி வேல்யூ தெரியும் இந்த பி வேல்யூவை இந்த ஃபோர்த் இக்குயேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் பி நாட் ஈக்குவல் டு ஏ லாக் ஏ ஸோ பி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மைனஸ் ஏ லாக் பி ஸோ இதுலேருந்து ஏ காமனாக இருக்குது ஏஏ காமனாக எடுத்தோன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி வரும் ஏ ஈக்குவல் டு இதுலேருந்து நம்ம ஏ கால்குலேட் பண்ணோன்னா விநாட் டிவைடட் பை லாக் ஏ மைனஸ் லாக் பி வரும் ஓகேயா லாக் ஏ மைனஸ் லாக் பியை நம்ம எப்படி எழுதலாம் ஏ பை பின்னு எழுதலாம் கரெக்டாக அப்போ ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு விநாட் டிவைடட் பை லாக் ஏ ப்ளஸ் ஏ பை பி ஸோ பியோட வேல்யூ கிடச்சிச்சு ஏயோட வேல்யூ கிடச்சிச்சு ஆனால் அந்த பியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ டேம் இருக்குது கரெக்டாக பியில ஏ டேம் இருக்குது ஸோ அந்த ஏல இதை வந்து சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் நான் இங்கே வேல்யூ எழுதிட்டு சப்ஸ்ட்யூட் பண்ணியிருப்பேன் இல்லை நீங்கள் இப்போவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஏ வேல்யூவையும் பி வேல்யூவையும் இக்வேஷன் நம்பர் த்ரீயில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ வி ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்னது வி நாட் லாக் ஆர் டிவைடட் பை லாக் ஏ பை பி மைனஸ் ஏ லாக் பி இந்த ஏல நம்ம என்ன சப்ஸ்ட்யூட் பண்ணோம் அகைன் இந்த ஏ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் விநாட் டிவைடட் பை லாக் ஏ பை பி அப்படிங்கிறது காமன் டேம் அதை காமனாக வெளியில் எடுத்தோன்னா லாக் ஆர் மைனஸ் லாக் பி வரும் லாக் ஆர் மைனஸ் லாக் பி அப்படியே வச்சுக்கலாம் இல்லை லாக் ஆர் பை பின்னு நம்ம எழுத வேண்டாம் ஓகேயா ஸோ இப்போ வி கேல்குலேட் பண்ணியாச்சு தான் பவுண்டரி கண்டிஷன் யூஸ் பண்ணி வி கேல்குலேட் பண்ணுறது ஃபைண்ட் த வேல்யூஸ் யூஸிங் பவுண்டரி கண்டிஷன் வி கேல்குலேட் பண்ணியாச்சு ஏனி நம்ம எங்கே போயிடலாம் ஈஸியான டேம்ஸ்க்கு போலாம் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கால்்குலேட் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃபீல் இன்டென்சிட்டி ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இக்வல் டு மைனஸ் டெல்வி டெல்லோட ஃபார்ம்ல என்னது நமக்கு நமக்கு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபைவ் இசட் அப்போ அந்த டேம்ல தான் எழுதணும் வி பை டோ ஆர் இன்டூ ஏஆர் வெக்டார் ப்ளஸ் டோ வி பை டோ ஃபைவ் இன்டூ ஏ ஃபைவ் வெக்டார் ப்ளஸ் டோ வி பை டோ இசட் இன்டூ ஏ இசட் வெக்டார் ஸோ எதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேம் ஃபைவ் அண்ட் இசட் ஆர் கான்ஸ்டன்ட் டேம் இந்த ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு இந்த டேம் மட்டும் தான் கிடைக்கும் இ ஈக்குவல் டு டோ வி பை டோ ஆர் இன்டூ ஏ வெக்டார் ஸோ நம்ம வி வே ஃபார்முலா தெரியும் வி வேல்யூவை இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணலாம் ஸோ சப்ஸ்ட்யூட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வி நாட் டி பை வி நாட் டிவைடட் பை லாக் ஏ பை ஆர் இல்லை ஸோ கான்ஸ்டன்ட் டேம் அதை எங்கே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோ பை டோ ஆர் இன்டூ இந்த டேமை டிஃபரென்ஷியட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் so log r differentiate பண்ணால் என்ன வரும் ஒன் பை ஆர் லாக் பி constant time நமக்கு என்னது 0 அப்போ 1 பை ஆர் மட்டும் வரும் so இப்போ வந்து இதை இதை பண்ணும் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது இ க்குவல் டு மைனஸ் வி நாட் டி பை ஆர் லாக் ஏ பை பின்னு வரும் இ வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு ஓகேயா இ கல்குலேட் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் டென்சிட்டி கேல்குலேட் பண்ணணும் தட் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு எப்ஸலான் இன்ட்டு இ டியில் வந்து அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் அவ்வளோதான் தென் காஸ்லா யூஸ் பண்ணி க்யூ வேல்யூ கால்குலேட் பண்ணணும் காஸ்லா என்னது கியூ ஈக்குவல் டு டபுள் இன்டகுரல் டி டாட் டிஎஸ் நம்ம டி கேல்குலேட் பண்ணியாச்சு டி வேல்யூ வந்து என்ன பண்ணணும் சப்ஸ்ட்யூட் பண்ணணும் சப்ஸ்ட்ரியூட் பண்ணும்போது க்யூ ஈக்குவல் டு மைனஸ் எப்சலாம் வீணாட் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் இன்டகிரல் சர்ஃபேஸ் வந்து என்னது கான்ஸ்டன்ட் அதாவது டிஃபை இன்டு டிஇசட் ஓகே அப்புறம் டபுள் இன்டகிரல் டிஃபை டிஇசெட் வரும் ஸோ இந்த டிஃபை டிஇசெட் இந்த டேமில் இல்லை கான்ஸ்டன்டேம் ஸோ இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை டைரெக்ட் அதாவது நம்ம சிலி ஒரு கோவாக்சியல் கேபிள் எடுத்திருக்கோம் ஸோ கோவாக்சியல் கேபிளோட பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ பையார் இப்போ கோவாக்செல் கேபிளில் எடுத்துகிட்டோம் நம்ம சர்க் இதோட டோட்டல் லென்த் நமக்கு தெரியும் தட் இஸ் எல் எல்ங்கிறது நமக்கு இசட் ஆக்சிஸில் இருக்கும் கரெக்டாக ஸோ அப்போ டோட்டல் லென்த் தெரிஞ்சிடும் அப்போ டி தான் நம்மளோட டோட்டல் லென்த் அப்போ இண்டக்ரலுங்கிறது டோட்டல் டோ டோட்டல் அப்படின்னு எடுக்கும்போது டோட்டல் லென்த் வந்து எல் அப்போ எல் எழுதிடலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஏரியா இதோட பெரிமீட்டர் தான் வேணும் ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டர் நமக்கு என்ன பெரிமீட்டர் வந்து டூ பை ஆர் அப்போ இன்டெக்ரல் டி ஃபைவோட டோட்டல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பை ஆர் ஓகேயா சர்க்கிளோட பெரிமீட்டர் தட் இஸ் டூ பை ஆர் தென் டோட்டல் லென்த் வந்து எல் ஸோ இதை வந்து க்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன க ஃபைனலாக கேல்குலேட் பண்ண போகிறது கெப்பாசிட்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்மில் என்னது சி ஈக்குவல் டு கியூ பை வி நாட் அப்போ சி ஈக்குவல் டு க்யூ கல்குலேட் பண்ணியாச்சு சப்ஸ்ட்யூட் பண்ணால் திஸ் வி நாட் வந்து என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் தட் இஸ் மைனஸ் டூ பை எல் எஃபெலாம் டிவைட் பை லாக் ஏ பை பி ஸோ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது லாக் ஏ பை பி நமக்கு என்ன ஆகும் லாக் பி பை ஏயாக மாறும் ஓகேயா ஸோ திஸ் இஸ் த குவாக்ஸில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன கோஆ்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம வி வேல்யூ வந்து அந்த கோடிடினேட் சிஸ்டம யூஸ் பண்ணி கல்குலேட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் டைம் தட் இஸ் இ கால்குலேட் பண்ணணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தென் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி கல்குலேட் பண்ணணும் அப்புறமா காஸில் யூஸ் பண்ணி கியூ கல்குலேட் பண்ணணும் ஃபைனலாக கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கல்குலேட் பண்ணணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ